ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நம்ம டெய்லியும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஷிஃப்ட்லையும் கேட்ட கொஸ்டினை வந்து டீட்டெயிலாக அனலிசிஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எந்தெந்த ஷிஃப்டில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டாங்க, என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்க, இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மே 10 அனலிசிஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மே 10 எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டாங்க, என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்க, இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்னெல்லாம் படிக்கணும் இது ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே வாங்க. முதல்ல ஜென்ரல் அவேர்னஸ்ல என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்க இது நம்ம வந்து பார்க்கலாம். வேர் இஸ் த தமக் ஸ்தூபா சிச்சுவேட்டட், ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சாரநாத், வாரணாசியில் வந்து இருக்கு. வென் வாஸ் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அடாப்டட், ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் டேல இன்னொரு ஷிஃப்ட்டுக்கு கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து ரிப்பீட் கொஸ்டினும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமாக வருது. ஸோ நீங்கள் வந்து எல்லா கொஸ்டினையும் வந்து ஆல்ரெடி என்னென்ன ஷிஃப்ட்லாம் கேட்டாங்களோ நம்ம வந்து டெய்லியும் போட்டிருக்கோம், அந்த கொஸ்டின் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. அது போக அதை பேஸ் பண்ணி மற்ற ஃபேக்டர்லாம், இப்போ வந்து கேபிட்டல் ஆஃப் மால்தீவ்ஸ் என்ன அப்படிங்க மாதிரி கேட்டிருக்காங்க, மேல் அப்படிங்கிறது. ஸோ அப்படிங்க வந்து மற்ற கண்ட்ரிஸ் அதோட கேபிட்டல் என்ன, குறிப்பாக மற்ற கண்ட்ரி படிக்கும் போது இப்போ இந்தியாவோட நெய்பர் கண்ட்ரி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அவர்லாம் வந்து வேற கண்ட்ரிக்கு போயிருப்பாரு. அப்போ வந்து அந்த கண்ட்ரியோட கேபிட்டல் என்ன, அங்கே வந்து யார் பிரசிடெண்டாக இருக்காங்க, பிஎம்மா இருக்காங்க, இந்த மாதிரி ஃபேக்டர்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, Which country is hosting the ICC World Cup 2023? So, யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பை விச் இயர் இந்தியா எய்மிங் டு எராடிகேட் டியூபர் குளோசஸ், ஸோ வந்து டிபியை இந்தியா வந்து எந்த வருஷத்துக்குள்ள ஒழிக்கணும்னு நினைக்கி, 2025. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன் விச் ரிவர், எந்த நதியில் ஹிராகுட் டேம் வந்து இருக்கு, மகாநதி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிவர் டேம் இது எல்லாத்துக்குமே வந்து ஷார்ட்கட் வந்து போட்டிருப்போம். ஓகே, இப்போ இந்த ஹிராகுட் மகாநதி எப்படி ஞாபகம், மகாநதி மகான் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஸோ அப்போ மகான் அப்படின்னாலே குட் பர்சனாக தான் இருப்பாங்க. அப்போ ஹிராகுட் அப்போ குட் பர்சன் அப்படின்னா மகானாக இருப்பாங்க, மகாநதி. நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம். ஆஸ் பர் விச் ஆர்டிகல் ஆஃப் அ கான்ஸ்டியூஷன் கேன் அ ரிட் பி இஷ்யூடு, ஸோ எந்த ஆர்டிகல் படி அப்படின்னா ஆர்டிகல் 32. ஸ்வராஜ் இஸ் மை பெஸ்ட் ரைட், ஐ ஷேல் ஹேவ் இட், இதை வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திலக். ராஜ்பூர் ஃபெஸ்டிவல், ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒடிசாவில் வந்து இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஷிஃப்ட்லையும் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லா ஸ்டேட்லையும் என்னென்ன இம்பார்ட்டன் ஃபெஸ்டிவல் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனல் கம்யூனிட்டி டேப்பில் வந்து அந்த எல்லாமே அந்த எல்லா ஸ்டேட் வைஸ் நம்ம வந்து போட்டிருப்போம். ஓகே, வாட் இஸ் த டான்ஸ் ஸ்டைல் ஆஃப் மணிப்பூர், ஸோ மணிப்பூரோட டான்ஸ் ஸ்டைல் என்ன, ஸோ வந்து லாய் ஹரோபா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வென் வாஸ் அ ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் சராயன், ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டில் 1191, ஸோ வந்து 1191. ஸோ இதை பேஸ் பண்ணி அதிகமாக கேட்காங்க, ஃபர்ஸ்ட் பேட்டில் யார் ஜெயித்தாங்க, செகண்ட் பேட்டில் எப்போ நடந்தது, செகண்ட் பேட்டில் யார் ஜெயித்தாங்க, யாருக்கு யார் நடந்தது, இந்த ஃபேக்டர்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இன் விச் ஆர்கன் டஸ் த டைஜஷன் ப்ராசஸ் டேக் பிளேஸ், ஸோ எங்கே அப்படின்னா ஸ்டொமக் அண்டு ஸ்மால் இன்டெஸ்டைன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வென் இட் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் டேக் பிளேஸ், எப்போ நடந்தது, 1905. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வென் வாஸ் அ பிரதான் மந்திரி உஜ்வால் யோஜனா லான்ச்சு, எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2016. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பண்டிட் ரவிசங்கர் வாஸ் ரிலேட்டட் டு விச் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட் கொஸ்டின். ஸோ வந்து ஆல்ரெடி வந்து ஓல்டு ஷிஃப்ட்லேயும் இதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க, சித்தார். ஸோ இதே மாதிரி வந்து மற்ற ஃபேமஸ் ஆனவங்க என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுறாங்க அதையும் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிலேட்ஸ் டு ரைட் டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், ஸோ வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்கான ஆர்டிகல், ஆர்டிகல் 368. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ இஸ் அ சேர்மன் ஆஃப் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஸோ யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் சோனி. ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர் ஃபுல்லாக ரீசெண்டாக என்ன டேட்டா அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வாட் வாஸ் அ நேஷனல் செக்ஸ் ரேஷியோ ஆஸ் பர் 2011 சென்சஸ், ஸோ வந்து 2011 சென்சஸ் படி நேஷனல் செக்ஸ் ரேஷியோ வந்து கேட்காங்க. ஸோ மேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 77.2%, ஃபீமேல் பார்த்தோம் அப்படின்னா 32.8% வந்து இருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா சோனால் மான்சிங் ரிலேட்டட் டு விச் டான்ஸ் ஃபார்ம், ஃபேமஸ் பர்சனாக கொடுத்துட்டு அவங்க வந்து எந்த டான்ஸு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுறாங்க இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டாக கேட்காங்க. ஓகே, ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா டான்ஸர் ஆஃப் ஒரிசா. அதுக்கப்புறம் ஹூ இஸ் அ ஆத்தர் ஆஃப் அ புக் த லைஃப் அண்ட் த சோல் ஆஃப் அ பார்ட்டி, மைக் கெயில் அப்படிங்கவங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து
அக்ரிகல்ச்சர் கம்ஸ் அண்டர். ஸோ வந்து நம்ம ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கர்ன் லிஸ்ட் அப்படிலாம் படிச்சிருக்கோம். ஸோ அக்ரிகல்ச்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வரும், ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து வரும். ஓகே, அடுத்து வந்து பிரார்த்தனை சமாஜம் வந்து எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, இது வந்து பாம்பே. ஸோ வந்து ப்ரீவியஸ் டேலாம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இதோட ஃபவுண்டர் யார், எந்த வருஷத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் வந்து கேட்டாங்க. ஓகே, அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய கொஸ்டினில் அது சம்மந்தமாக மிச்சம் என்னென்ன கொஸ்டின்லாம் இருக்குது அதை வந்து பார்த்துக்கிட்டே வாங்க. அப்கமிங் எக்ஸாமில் அதை பேஸ் பண்ண கொஸ்டின் தான் வரும். ஓகே, வேர் டஸ் பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர் டேக் பிளேஸ். ஸோ அந்த பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர் எங்கே நடக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து டிராபிக்கல் அண்ட் சப் டிராபிக்கல் ரீஜியன். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிளூச்சர்ன் முகோப்த்ரா. ஸோ இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின், இதே கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. இட்ஸ் ரிலேட்டட் டு விச் டான்ஸ் ஃபார்ம், எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒடிசா டான்ஸர். ஓகே, விச் டான்ஸ் ஃபார்ம் டிட் சி சங்கர தேவி ரிவை. ஸோ என்ன டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து சாத்ரியா டான்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹூ ரிசீவ் த தாதா சாஹே பால்கே அவார்ட் 2022 இன் மியூசிக். ஸோ வந்து இதில் மேலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து விஷால் மிஸ்ரா, ஃபீமேலில் கனியா கபூர். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர் ரிலேட்டட் டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இது வந்து ஆர்டிகல் 51A. ஸோ ப்ரீவியஸ் டேல பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து மொத்தம் எத்தனை டியூட்டி இருக்குது அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து 11 டியூட்டி வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஆர்டிகல், அப்போ எல்லா கொஸ்டினும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் சுற்றி சுற்றி வருது. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹூ இஸ் அ ஆத்தர் ஆஃப் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ். ஸோ வந்து கிரண் தேசாய். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆன் விச் டேட் ஆர் டே நைட் ஆஃப் ஈக்குவல் லென்த். ஸோ இந்த டே அண்ட் நைட் வந்து எப்போ வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 21, செப்டம்பர் 23. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வேர் இஸ் த ஸ்லாஷ் அண்ட் பேன் ஃபார்மிங் ரெஃபர் டு அஸ் ஜூம் ஃபார்மிங். ஸோ எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் ஹில் ரீஜன், அசாம், மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து, திரிபுரா, அங்கெல்லாம். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விச் நேஷனல் ஏஜென்சி கண்டக்ட் த டோப்பிங் டெஸ்ட் அமாங் த ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸோ யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நாடா, NADA, நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. ஓகே, இவங்க வந்து நவம்பர் 24, 2005 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹவு டிட் நீரஜ் சோப்ரா த்ரோ ஹிஸ் ஜாவலின் இன் த ஒலிம்பிக் டு வின் த கோல்டு மெடல். ஸோ எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 87.58 மீட்டர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மீராபாய் சானு இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட். ஸோ வந்து இவங்க பார்த்தோம் அப்படின்னா வெயிட் லிஃப்டர், இந்தியன் வெயிட் லிஃப்டர். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர் இஸ் சப்சார் குட் செலிப்ரேட்டட். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து மிசோரமில். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா விச் லாங்குவேஜ் ஆர் புத்திசம் செர்மோன் ரிட்டன் இன். ஸோ எந்த மொழி எழுதியிருப்பாங்க அப்படின்னா பாலி மொழி, பாலி லாங்குவேஜ். வாட் வாஸ் த லேண்ட் டொனேட்டட் பை சோழா ரூலர் டு த பிராமன்ஸ் கால்டு. பிராமணர்களுக்கு சோழர்கள் வழங்கிய நிலத்தின் பெயர் என்ன, அது வந்து பிரம்ம தேயம் அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், பிரம்ம தேயம் பேர்லே பிராமன் அந்த மாதிரி இருக்கா. ஸோ வந்து பிராமன் அவ்வளோதான். ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து ஏகப்பட்ட லேண்ட் வந்து உண்டு. ஸ்கூலுக்கு கொடுத்து பேர் என்னது, விவசாயத்துக்கு கொடுத்து பேர் என்னது, அதுக்கப்புறம் வந்து விளையாத நிலத்துக்கு பேர் என்னது, வேஸ்ட் லேண்டுக்கு பேர் என்னது, இந்த மாதிரிலாம் உண்டு. அதை ஃபுல்லாக பார்த்துக்குவாங்க. நம்ம அதுக்கான ஷார்ட்கட்டும் பார்த்தோம் அப்படின்னா சேனலில் வந்து போட்டிருக்கோம். டூ யூ நோ அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேக்ட் எல்லாமே வந்து இருக்கும். SI யூனிட் ஆஃப் லென்ஸ் பவர், டியோப்டர். ஓகே, அடுத்து டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் தட் அக்கர் டியூரிங் ரெசஷன். ஸோ ரெசஷனில் என்னென்ன அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இப்போ வந்து SI யூனிட் வந்து லென்ஸுக்கு பவர் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து மற்றதுக்கு வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஃபினான்சியல் இயர் பீரியடு இது பார்த்தோம் அப்படின்னா வந்து April 1 to March 31. அடுத்து விட்டமின் தட் காசஸ் பெரி பெரி. ஸோ என்ன விட்டமின் பார்த்தோம்னா விட்டமின் B1 டெஃபிஷியன்சி. அடுத்து நியூ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆர் வெங்கட ரமணி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் ஆஃப் பாண்டியா. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டட் கொஸ்டின், இதே மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி பல்லவாவும் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ பாண்டியா பார்த்தோம் அப்படின்னா வந்து மதுரை. மெட்டல் தட் கெட்ஸ் பை கம்பைனிங் கோல்ட் அண்ட் சில்வர். ஸோ வந்து என்ன ஆகுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து எலக்ட்ரம். ஸோ வந்து மெட்டல் தட் கம்பைனிங் பை கோல்ட் அண்ட் சில்வர். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நார்த்தர்ன் பார்ட் ஆஃப் ஹிமாலயாஸ், இது வந்து ஹிமாத்ரி அப்படிம்பாங்க. துளவேரா சிட்டுவேட்டட் அட்டு. ஸோ குஜராத்தில், ஸோ குஜராத் வந்து துளவேரா இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புக் த ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா ரிட்டன் பை ஜேம்ஸ் ஹில். அடுத்து அண்ட் ஆட்டோபயோகிராஃபி டுவேர்ட்ஸ் ஃப்ரீடம் பை ஹோம், யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு.
அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹவு மெனி டேஸ் ஆர் கன்சிடர் ஃபார் அ மெயின் ஒர்க்கர். ஸோ வந்து 183 டேஸ் இன் எ இயர். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டோல் சோலம் டான்ஸ் ஃபார்ம் பிலாங் டு விச் ஸ்டேட். ஸோ வந்து மணிப்பூர். ஆர்டிகல் 25-28 இது வந்து ரிப்பீட்டட் க்வெஸ்சன். இது பார்த்தோம் அப்படின்னா வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் இதை பேஸ் பண்ணது. புத்த சைத்தன்யா இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டட் க்வெஸ்சன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் அ பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ வந்து ஒவ்வொரு நாட்டோட பார்லிமெண்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நேம் உண்டு, நம்ம அதுக்கான ஷார்ட்கட்டும் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இந்தியாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சான்சர்டு. ஓகே, விச் பிளானட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மார்னிங் ஸ்டார். ஸோ இது வந்து எதை மார்னிங் ஸ்டார் அப்படிம்பாங்க அப்படின்னா வீனஸ். ஸோ வந்து மார்னிங் ஸ்டார். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து விச் மொகல் எம்பரர் வாஸ் கிவன் த டைட்டில் ஆஃப் ஆலம்கீர். ஸோ யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அவுரங்கசீப். ஹூ இஸ் அ ஹெட் ஆஃப் அ ஸ்டேட். ஸோ ஹெட் ஆஃப் அ ஸ்டேட் பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர்னர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிஆர் சீஜஸ் ரிலேட்டட் டு. ஸோ இவர் வந்து ஹாக்கி. ஸோ வந்து ஹாக்கி பிளேயர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிஎம் ஆவாஸ் யோஜனா வாஸ் லான்ச்டு பை விச் மினிஸ்ட்ரி. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஸோ வந்து இப்போ ஆவாஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து வீடு அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து அர்பன் அண்ட் ஹவுசிங், ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர், அவ்வளோதான் சிம்பிள். ஸோ நம்ம வந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்க அதை ஃபுல்லாக வந்து பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் வந்து இதை பேஸ் பண்ண மற்றதெல்லாம் வந்து படிங்க. இப்போ வந்து ஹெட் ஆஃப் அ ஸ்டேட் கவர்னர் அப்படின்னா நீங்கள் வந்து ஹெட் ஆஃப் அ கவர்மெண்ட் யார், ஸோ வந்து அது யார். இப்போ வந்து மார்னிங் ஸ்டார் கேட்டிருக்காங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி பிளானட்டில் வேறு என்னென்ன ஃபேக்டர்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா மற்ற பார்லிமெண்ட், இப்போ வந்து இஸ்ரேல் அது மாதிரி வந்து மற்றதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நேம் வந்து உண்டு, அதெல்லாம் வந்து பாருங்கள். ஸோ வந்து ரிப்பீட்டட் டைரக்டாக இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை சார்ந்த மற்ற கொஸ்டின் கண்டிப்பாக வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து டெய்லி இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. எல்லா நாளையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டாபிக் தான் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம வந்து மே 2ஆம் தேதி வந்து வரிசையாக எல்லா நாளுக்கும் வந்து போட்டிருக்கோம். எக்ஸாம் நடக்காத நாளுக்கு மட்டும் நம்ம வந்து போடல. ஸோ நீங்கள் வந்து அப்போ எல்லா டேயும் வரிசையாக வந்து பார்த்துக்கோங்க. ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா சாட்டர்டே சண்டேலாம் வந்து வீடியோ இல்லை அப்படிங்க மாதிரி கேட்டிருந்தீங்க, அந்த நாளில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் நடந்திருக்காது. ஸோ நம்மளும் வந்து போட்டிருக்க மாட்டோம். ஓகே, நம்ம வந்து மே 2லேருந்து எந்த நாள்லாம் வரிசையாக போட்டிருக்கோமோ அதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள். நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கில் எவ்வளோ கேட்டாங்க அதை நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல பார்க்க போகிறது ஆப்டிடியூட். இதில் வந்து எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ கேட்டாங்க அதான் பார்க்க போகிறோம். நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜாக ஒரு கொஸ்டின் எல்லா ஷிஃப்ட்டும் கேட்டிருக்காங்க. ரேஷியோ ப்ரொபோஷன்லேருந்து 1 or 2 கொஸ்டின் எல்லா ஷிஃப்ட்லையும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமன் இன்ட்ரெஸ்ட்லையும் 1 or 2 கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஷிஃப்ட்லையும் கேட்டிருக்காங்க. மென்சுரேஷன் ஏரியா வாலியூம்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆவரேஜ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 2 to 3 கொஸ்டின் வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 or 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க்லேருந்து 2 கொஸ்டின் ஆவரேஜாக எல்லா ஷிஃப்ட்லேயும் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், ஸ்ட்ரெயின் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து எல்சிஎம் வசிஎஃப்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் எல்லா ஷிஃப்ட்லையும் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் லாஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 2 to 3 கொஸ்டின் வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்க. டேட்டா அனோடேஷன் கிராஃப்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 2 கொஸ்டின் வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்க. பெர்சன்டேஜ்லேருந்து ஆவரேஜாக 2 கொஸ்டின் எல்லா ஷிஃப்ட்டுக்கும் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ரீசனிங். நம்பர் சீரீஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 to 3 கொஸ்டின் வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்க. அனலாகிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 1 to 2 கொஸ்டின் வரைக்கும் வந்து ஆவரேஜாக எல்லா ஷிஃப்ட்லையும் கேட்டிருக்காங்க. சிலாஜிசம் பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் எல்லா ஷிஃப்ட்லையும் கேட்டிருக்காங்க. மேத் ஆப்ரேஷன் பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் எல்லா ஷிஃப்ட்லையும் கேட்டிருக்காங்க. ரேங்கிங்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 1 or 2 கொஸ்டின் வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்க. கோடிங் டீ கோடிங்லேருந்து 3 கொஸ்டின் எல்லா ஷிஃப்ட்லையும் வந்து கேட்டிருக்காங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 கொஸ்டின் எல்லா ஷிஃப்ட்லையும் வந்து கேட்டிருக்காங்க. மிரர் இமேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 கொஸ்டின் எல்லா ஷிஃப்ட்லையும் வந்து கேட்டிருக்காங்க. எம்பரட் ஃபியர்லேருந்து 1 கொஸ்டின் எல்லா ஷிஃப்ட்லையும் வந்து கேட்டிருக்காங்க. ஃபியர் கம்ப்ளீஷன்லேருந்து 1 கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஷிஃப்ட்லையும் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 1 or 2 கொஸ்டின் வரைக்கும் வந்து மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. வென்டயாம்லேருந்து 1 கொஸ்டின் ஆவரேஜாக வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கிளாஸிஃபிகேஷன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 1 or 2 கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்டிருக்காங்க. டிக்ஷனரி ஆர்டர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 1 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஆப்டிடியூட், ரீசனிங் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து கான்செப்டை படிக்கிறதுக்கு ஒரு 30 days வந்து போதும். ஆனால் வந்து இங்கே ப்ராக்டிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து டைம் தான் பார்த்தோம் அப்படின்னா பத்தாது. நம்ம வந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸில் இப்போ வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் டெஸ்ட் சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீடு பூஸ்டர் டெஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக டெய்லி வந்து அட்டன் பண்ணுங்கள். உங்களால் ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் 2 questions 3 questions தான் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் 10 நிமிஷத்தில் ஒரு 12-15 questions வந்து அட்டன் பண்ண முடியும்.
ஸோ ஸ்பீட் பூஸ்டர் டெஸ்ட்டை எல்லாருமே டெஸ்ட் சீரீஸில் ரெகுலராக வந்து ஆர்டர் பண்ணுங்க. டெஸ்ட் சீரீஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். அடுத்தது இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங்லேருந்து 3 questions ஆவரேஜாக கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லேருந்து 2 to 3 questions வந்து கேட்டிருக்காங்க. ஃபில்லர்ஸ்லேருந்து 2 questions ஆவரேஜாக வந்து கேட்டிருக்காங்க. இடியோம் ஃப்ரேஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 1 or 2 questions வந்து கேட்டிருக்காங்க. சிரானம் ஆட்ரம்லேருந்து 4 questions வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்க. அதுமாதிரி க்ளோஸ்டர்ஸ்லேருந்து 5 questions எல்லா ஷிஃப்ட்டும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மிஸ்பெல்டு வேர்டு ஸ்பெல் செக்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 3 questions ஆவரேஜாக எல்லா ஷிஃப்ட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 1 question ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஜம்பிள் சென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்கல. 1 or 2 questions பார்த்தோம் அப்படின்னா 2 questions எல்லா ஷிஃப்ட்லையும் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேரில் 3 questions, 4 questions, 5 questions, ஸோ ஆவரேஜாக 4 questions வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டிக் ஜிகே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 1 shift 10 questions, 1 shift 6, 1 shift 4 அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரியிலேருந்து 4 to 5 questions வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாலிட்டிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 1 or 3 questions வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 2 to 3 questions வந்து ஆவரேஜாக கேட்டிருக்காங்க. எக்கனாமிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 1 question ஆவரேஜாக வந்து கேட்டிருக்காங்க. ஸ்கீம்ஸ் பேஸ் பண்ணி 1 question வந்து கேட்டிருக்காங்க. ஜாக்ரஃபிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 2 questions எல்லா ஷிஃப்ட்லேயும் ஆவரேஜாக வந்து கேட்டிருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து May 10 டீடெயில் அனாலிசிஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டோம். ஸோ வந்து ஆல்ரெடி வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் எஸ்எஸ்சி சிஜிஎல்க்கான ஸ்டடி பிளான் டெஸ்ட் சீரீஸ் கொடுத்துருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் இருக்குது, அதை பார்க்காதவங்க அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.